நகவனி, இடைக்கண்டத்தை ஒரு பகுதியாக கொண்ட ஒரு கூம்பின் உயரம் மற்றும் ஆரம் முறையே H1 அலகுகள் மற்றும் R1 அலகுகள். இப்ப H1 R1 எதனோடனா கூம்பின் உயரம், அதுல இடைக்கண்டம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இடையில பாருங்க படம் போட்டிருக்குதா இங்க ப்ளூ கலர்ல, அதுதான். அப்ப இது என்னது? H1. இந்த இட நடிகன் H1. இது என்னது? R1. DE வந்து R1, புரியுதா டாக்கனா? ஏடி வந்து என்னது? ஏடி. இது இது என்னது? ஏடி. ஏடி ஈக்குவல் டு H1, H1 ஈக்குவல் டு ஏடி, ரைட்டா? புரியுதா புரியலையா? ஏடின்றது தான் உயரம். அப்ப இங்க உள்ள போட முடியாதுன்றதுனால வெளியில போட்டிருக்கேன். அடுத்தது இடைக்கண்டத்தின் உயரம். இடைக்கண்டம் எது பாருங்க, இந்த ப்ளூ கலர்ல இங்க போட்டிருக்கா இப்படி. இடைக்கண்டத்தினுடைய உயரம் BD, இங்க வெளியில கொடுத்திருக்கேன் பாருங்க. இது வந்து H2. H2 ஈக்குவல் டு வாட்? BD, ரைட்டா? சிறிய பக்க ஆரம், புரியுத முறையே H2 மற்றும் R2 அலகுகள். இடைக்கண்டத்தின் உயரம் H2 மற்றும் சிறிய பக்க ஆரம் R2. அப்ப எது R2? BC தான் R2. இதுதான் என்னது? R2, ரைட்? அடிக்கணும் BC ஈக்குவல் டு R2, DE ஈக்குவல் டு R1. இங்க எழுதிட்டேன் ADயும் AD ஃபுல்லா, BD வந்து H2. அப்ப AB என்னடிக்கணும்? இங்க உயரம் இருக்குதுல, இந்த உயரம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இது ஃபுல்லா H1, இது H2. அப்ப AB ஓட உயரம் என்னது? H1 - H2, ரைட்டா? H1 - H2, இது என்னது? AB, ரைட்டா? AB ஈக்குவல் டு H1 - H2. H1ன்றது ஃபுல்லா முழு கோணுக்கும், பெரிய கோணுக்கும். இந்த H2ன்றது இந்த இடைக்கண்டத்தினுடைய உயரம். அப்ப இந்த சிறிய கோண், புரியுதா, சிறிய கூம்பினுடைய உயரம் என்னன்னு பாத்தீங்கன்னா H1 - H2. ஆரம் என்னது? R2. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட். இப்ப இது தெரிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்ணா, ரெண்டு விதமான இந்த முக்கோணத்தை பாருங்க. முக்கோணம், புரியுதுங்களா என்ன? ரெண்டு விதமான முக்கோணம் எடுக்கிறோம் நம்ம. முக்கோணம் ABC, முக்கோணம் ADE. முக்கோணம் ABC மற்றும் முக்கோணம் ADE. இதுல பாருங்களேன், ABC எத்தனை டிகிரி? 90 டிகிரி. ADE எனது 90 டிகிரி. கோணம் ABC ஈக்குவல் டு கோணம் ADE ஈக்குவல் டு 90 டிகிரி. அது இல்லாம இந்த கோணம் பாருங்க, இந்த ஏ அப்படின்னு வருதா, என்னது? BAC. கோணம் BAC ஈக்குவல் டு கோணம் BAE, என்னது? காமன், பொது கோணம். புரியுத, ரெண்டு சமம். என்ன கோணம் இது? பொது கோணம், ரைட்டா டாக்கனா? புரியுதா? பொது கோணம். அப்ப என்ன பண்ணோம்னா, ஏஏ விதிமுறைப்படி, என்ன டாக்கனா? ஏஏ விதிமுறைப்படி, ஏஏ விதிமுறைப்படி இந்த ரெண்டு முக்கோணமும் என்னது? வடிவத்தவை. முக்கோணம் ஏபிசி ஆனது முக்கோணம் ஏடிஇக்கு வடிவத்தவை. வடிவத்தவையா இருந்தா பக்க அளவுகளின் விகிதங்கள் எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். புரியுதா? பக்க அளவுகளின் விகிதங்கள் எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். அப்ப நம்ம என்ன போடணும் அப்படின்னா, நல்ல கவனி இதுல, AB/, நல்ல கவனி, பக்க அளவுகள் இந்த இதுதானே. இப்ப முதல் சின்ன முக்கோணத்தை எடுத்துக்கோ, அதானே ஏபிசி. அப்ப AB/AD, பக்க அளவுகள் AB/AD, ஹாஃப் / ஃபுல் எடுக்கணும். புரியுதுங்களா? AB/AD ஈக்குவல் டு, அடுத்தது பாருங்க இங்க R2 R1, புரியுதா? BC/DE மாத்தி எடுக்க கூடாது. புரியுதுங்களா? முதல் இத சின்ன முக்கோணத்தை எடுத்துக்கோ, அடுத்தது பெரிய முக்கோணத்தை எடுத்துக்கோ. ஏன்னா நம்ம இங்க அப்படிதான் எடுத்திருக்கோம். முக்கோணம் ஏபிசி எதற்கு வடிவத்தவை? முக்கோணம் ADEக்கு வடிவத்தவை. இன்னொன்னு, அவங்க கேக்குறது R2 = R1 கேக்குறாங்க. இப்ப ABனுடைய உயரம் என்ன? நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோமா கண்டுபிடிக்கலையா? என்ன அதனுடைய உயரம்?
உயரம் என்ன? புரியுது அடிக்க, நீங்க கழிச்சு எழுதியிருக்கேன். ஏடின்றது முழு உயரம் டிக்கன்னு, இது வந்து எச் டூல இருக்குது. அப்ப எச் ஒன் மைனஸ் எச் டூ தான் இந்த ஏபி உடைய உயரம். அப்ப எச் ஒன் மைனஸ் எச் டூ டிவைடட் பை எச் ஒன் ஈக்குவல் டு பிசி என்னது ஆர் டூ, பிசி என்னது ஆர் டூ, பி ஒன் என்னது இது டிஇ என்னது ஆர் ஒன், இது ஆர் டூ, இது என்னது ஆர் ஒன். இப்ப நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இப்ப இத தனியா பிரிச்சு எழுதிக்கலாமா? ஹெச் ஒன் பை ஹெச் ஒன் மைனஸ் ஹெச் டூ பை ஹெச் ஒன் ஈக்குவல் டு ஆர் டூ பை ஆர் ஒன். ஹெச் ஒன் பை ஹெச் ஒன் என்ன ஆயிடும்? ஒன்னு இல்லைங்களா? அப்ப என்ன வரும் நமக்கு? ஒன்னு மைனஸ் இந்த ஹெச் டூ பை ஹெச் ஒன். கணக்குல கொடுத்துருக்கிறாங்க என்னன்னு, ஹெச் டூ ஈஸ் டு ஹெச் ஒன் ஈக்குவல் டு என்னது, ஒன் ஈஸ் டு டூ அப்படின்னு கணக்குல கொடுத்துருக்காங்க. பாருங்க, என் கணக்குல கொடுத்துருக்காங்களா? அதான் ஹெச் டூ ஈஸ் டு ஹெச் ஒன் இஸ் ஈக்குவல் டு வாட், ஒன் ஈஸ் டு டூ. அப்ப இந்த இடத்துல நம்ம அதை அப்ளை பண்ணலாமா? ஒன் பை டூ ஈக்குவல் டு ஆர் டூ பை ஆர் ஒன். அப்ப ஒன்னு மைனஸ் அரை என்னது? அரை, இல்லாட்டி எல்சிஎம் எடுத்து போடுங்க, ஆர் டூ பை ஆர் ஒன். அப்ப ஆர் டூ ஈஸ் டு ஆர் ஒன் ஈக்குவல் டு என்னடா கண்ண ஆன்சர் நமக்கு? ஒன் ஈஸ் டு டூ. ரைட்டா? இதை சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா டைரக்டா கழிச்சிட்டேன் ஒண்ணு கழித்தல் அரை அரைன்னு, இல்லையா எல்சிஎம் எடுத்து போடு. என்னது? ஒன்னு மைனஸ் அரையா, எல்சிஎம் எடுக்க என்ன வரும்? ரெண்டு மைனஸ் ஒன்னு டிவைடட் பை ரெண்டு ஈக்குவல் டு ஆர் டூ பை ஆர் ஒன். இது என்ன வரும்? ரெண்டு கழித்தல் ஒன்னு, ஒன்னு பை ரெண்டு. ரைட்டா? இங்க ஆர் டூ பை ஆர் ஒன், இங்க என்ன வரும்? ஆர் டூ பை ஆர் ஒன். அப்ப என்னடிக்கு ஆன்சர் நமக்கு இதுக்கு? இல்ல என்ன ஆன்சர்? ஒன் இஸ் டு டூ. இது ஆன்சர் புரிஞ்சுதா? இதுதான் ஆன்சர். ரைட்டா? சரி, இது இப்படிதான் செய்யணுமா மிஸ்? இன்னொரு விதமா செய்யக்கூடாதா மிஸ் அப்படின்னா, நல்லா கவனி, இந்த வால்யூமோட ஃபார்முலா வச்சும் செய்யலாம். அதாவது இந்த குட்டி முக்கோணத்தோட இந்த குட்டி கூம்புடியினுடைய கன அளவும் பெரிய கூம்பினுடைய கன அளவும், ரைட்டுங்களா? பாரு ஒரு நிமிஷம், வேற கலர் எடுத்துக்கலாம். இப்ப நமக்கு இது தெரியும், ஹெச் டூ ஈஸ் டூ ஹெச் ஒன். இப்ப இங்க பாருங்க, அப்ப ஹெச் ஒன் ஈக்குவல் டு என்னது? டூ ஹெச் டூ. ரைட்டா? ஹெச் ஒன் ஈக்குவல் டு என்னது? டூ ஹெச் டூ. ஹெச் ஒன் இன்டூ ஒன் ஹெச் ஒன், ஹெச் டூ இன்டூ டூ டூ ஹெச் டூ. அப்ப ஹெச் ஒன் இருக்க இடத்துல என்ன போடலாம்? டூ ஹெச் டூன்னு போடலாம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, பி டூ பை பி ஒன். பி டூ எதனோடது? இந்த கூம்போடது, சின்ன சிறிய கூம்பு, இது சிறிய கூம்பின் கன அளவு, இது பெரிய கூம்பின் கன அளவு. ரைட்டா? அப்ப என்ன வரணும்? ஒன் பை த்ரீ பை. சின்ன கூம்போட ஆரம் என்னது? ஆர் டூ, ஆர் டூ ஸ்கொயர். இதனுடைய உயரம் என்னது? ஹெச் ஒன் மைனஸ் ஹெச் டூ, ஹெச் ஒன் மைனஸ் ஹெச் டூ. இது அலிட்டர் டாக்கனா மாற்று முறை. ரைட்டா? டிவைடட் பை ஒன் பை த்ரீ பை. இதனுடைய இது என்னது நமக்கு? ஆர் ஒன். அப்ப ஆர் ஒன் ஸ்கொயர் இன்ட்டு என்னது? ஹெச் ஒன் இன்ட்டு ஹெச் ஒன். இப்ப இதுல எது கேன்சல் ஆயிடும்? ஒன் பை த்ரீ பை, ஒன் பை த்ரீ பை கேன்சல் ஆயிடும். இந்த ஒன் பை த்ரீ பையும் ஒன் பை த்ரீ பையும் கேன்சல் ஆயிடும். மீதி என்ன இருக்குது நமக்கு இங்க? ஆர் டூ ஸ்கொயர், ஆர் டூ ஸ்கொயர் இன்ட்டு இந்த ஹெச் ஒன் இருக்குது. லெடி கண்ணு, இங்க ஹெச் ஒன் இருக்கா? வேற கலர் இருக்கு. இங்க பாருங்க, இந்த ஹெச் ஒன் இருக்குது இல்லதா? இந்த ஹெச் ஒன் இருக்கிற இடத்துல என்ன போடணும்னா, இந்த டூ ஹெச் டூ போடணும். என்ன போடணும்? டூ ஹெச் டூ, ஹெச் ஒன் இருக்கிற இடத்துல மட்டும். அப்ப இங்கேயும் ஹெச் டூ தானே, அதனால அதே கலர் எழுதிட்டேன். சரியாடா கண்ணா? டிவைடட் பை. ரைட்டா? இங்க என்ன வரும்? ஆர் ஒன் ஸ்கொயர். இந்த ஹெச் டூ இருக்கிற இடத்துல என்ன வரணும்? ஹெச் ஒன் இருக்கிற இடத்துல என்ன வரணும்? டூ ஹெச் டூ வரணும். ஹெச் ஒன் இருக்கிற இடத்துல என்ன வரணும்? டூ ஹெச் டூன்னு வரணும். புரியுதுங்களா? புரியுதா புரியலையா?
இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த ஆர் டூ ஸ்கொயர் பை ஆர் ஒன் ஸ்கொயர்ல எந்த மாற்றமுமே கிடையாது. இந்த ஆர் டூ ஸ்கொயர் பை ஆர் ஒன்ல எந்த மாற்றமுமே கிடையாது. ஆர் டூ ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஒன் ஸ்கொயர், புரியுதுங்களா? இதுல என்ன வரும்னா டூ ஹெச் டூ மைனஸ் ஹெச் டூ எவ்வளவு வரும் அப்ப இங்க இன்ட்டு ஒன். என்ன ப்ளூ கலர்ல இருக்கு என்னடி கண்ணு வரும் ஒன். இங்க என்ன வரும் ஒன் ஹெச் டூன்னு வரும். நல்லா கவனிங்க, இங்க என்ன வரும் ஒன் ஹெச் டூன்னு வரும். இங்க என்ன வரும் டூ ஹெச் டூன்னு வரும். இந்த ஹெச் டூ என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும், புரியுதுங்களா? இந்த ஹெச் டூ என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும். அப்ப நல்லா கவனி, ஆர் டூ பை ஆர் ஒன் ஈக்குவல் டு என்னது ஒன் பை டூ, ரைட்? அடிக்கண்ண புரியுதா புரியலையா? ரைட்டா மிஸ், இது எப்படி மிஸ் டைரக்டா எழுதுனீங்க அப்படின்னு கேட்டீங்க. நல்லா கவனி, ஒண்ணும் கிடையாது. ஆர் டூ பை ஆர் ஒன் ஈக்குவல் டு இங்க பாருங்க, ஆர் டூ ஈஸ்டு ஆர் ஒன் ஈக்குவல் டு ஒன் ஈஸ்டு டூ. இப்ப இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா அதே தான் வரும். இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா என்ன ஒரு ஆன்சர் கரெக்டா தான் வரும். என்னது டூ ஆர் டூ ஈக்குவல் டு ஒன் ஆர் ஒன். அப்ப ஆர் எல்லாம் ஒரு பக்கம் வந்தா என்ன வரும் ஆர் டூ பை ஆர் ஒன். இங்க என்ன வரும் ஒன் ஏற்கனவே இருக்குதா, ஒன் இன்டூ ஆர் ஒன். இங்க டூ இன்ட் இருக்குதா, அப்போ ஒன் பை டூ. அதனால இங்க ஒன் ஒன் பை டூன்றது இந்த இது. இல்ல மிஸ் எனக்கு இந்த ட்ரையாங்கிள் மெத்தட் ஈஸியா இருக்குது அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் மெத்தட் போட்டுக்கோங்க, புரியுதுங்களா? என்னது வடிவொத்த முக்கோணம் அந்த அமைப்பை வச்சும் போடலாம், இல்ல கன அளவை வச்சு போடுறதுனாலும் போடலாம். ஆனா ஆன்சர் என்னது நமக்கு ஒன் இஸ் டு டூ. சரியாடி கண்ணே, புரிஞ்சுதாடா கண்ணா? அதனால இந்த முக்கோணம், இந்த குட்டி முக்கோணம் எடுத்துக்கோ, அடுத்தது பெரிய முக்கோணம் எடுத்துக்கோ, வடி ஒத்த முக்கோணங்கள். அப்ப பக்க அளவுகளினுடைய விகிதங்கள் சமம் அப்படின்னு போட்டு டக்குன்னு போட்டலாம். இந்த மெத்தட் வந்து ரொம்ப எளிமையான முறை, இதுவும் ஈஸி தாண்டி கண்ணு. இந்த ஒன்னே ஒண்ணு இதுல இருந்து இதை கண்டுபிடிச்சு சப்ஸ்டியூட் பண்ணும், இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது கரெக்டா பண்ணணும், அவ்வளவுதான். ஏதாவது ஒரு மெத்தட கரெக்டா போடும். சரியாடா கண்ணா?